ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குயின் எலிசபெத் டூவோட ஹேண்ட்பேக் சீக்ரெட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குயின் எலிசபெத்தை ஹேண்ட்பேக் இல்லாமல் நம்மளால் பார்க்க முடியாது. அதில் என்ன தான் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபவுண்டைன் பென், லிப்ஸ்டிக், மெடிசின்ஸ், ஹோம், ரீடிங் கிளாஸஸ். அது மட்டும் இல்லாமல் குயின் எப்போயுமே லெஃப்ட் ஹேண்டில் தான் ஹேண்ட்பேக் தூக்கிட்டு போகிறத நம்ம பார்த்துருப்போம். அது வந்து அவங்களோட செக்யூரிட்டி கார்டுக்கு ஒரு சிக்னல் அனுப்புகிறதா சொல்லப்படுது. என்னென்னா, அவங்க லெஃப்ட் ஹேண்டில் போட்டிருந்தாங்கன்னா தேர் இஸ் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அவங்க செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு சொல்கிறாங்க. இதுவே அவங்க ரைட் ஹேண்டில் ஹேண்ட்பேக் எடுத்தாங்கன்னா, இந்த கான்வர்சேஷன் எனக்கு பிடிக்கல, ஐ வாண்ட் டு எண்ட் அப்படின்ற அர்த்தம். சீக்கிரம் ஏன்னா இந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஹேண்ட்பேக்கை கிரவுண்டில் வச்சாங்கன்னா அதுவும் வந்து ஒரு சீக்ரெட் மெசேஜ் சொல்கிற மாதிரி, ஷீ இஸ் நாட் என்ஜாயிங் த கான்வர்சேஷன் அப்படின்னு அர்த்தம் தான். அதுலேயும் அவங்க வந்து சீக்கிரம்னா வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சிக்னல் வந்து செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு கொடுக்குறாங்க. இதுவே டைனிங் ஹாலில் இருக்கும்போது டைனிங் டேபிள் மேலே அவங்க ஹேண்ட்பேக் வச்சாங்க அப்படின்னா, இந்த சப்பரை நம்ம சீக்கிரம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். யூஸ்வலாக ஹேண்ட்பேக்கை சைடில் கீழே தான் வைப்பாங்க, டேபிள் மேலே வச்சா இது வந்து அர்த்தமாகும். இன்னொரு சிக்னல் என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட வெட்டிங் ரிங்கை அங்கே ட்விஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஐ எம் இன் அ டேஞ்சர் அப்படின்னு அர்த்தம். சீக்கிரமாக இந்த இடத்துலேருந்து என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சிக்னல் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.